மனித உரிமை ஆணையின் சார்பாக 2022 நடைபெற்ற குறும்பட போட்டியில் இந்திய அளவில் 3 பரிசு பெற்றதை தொடர்ந்து அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தினர் இன்று ஆணையர் பாலகிருஷ்ணனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்திய நாட்டின் தலைநகரான புதுடெல்லியில் தேசிய மனித உரிமை ஆணையம் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் குறும்பட போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடந்த 2022 குறும்பட போட்டியில் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களிலிருந்து குறும்பட போட்டியாளர்கள் பங்கேற்றனர். இந்த போட்டியில் கோவையைச் சேர்ந்த அகில இந்திய மக்கள் உரிமை மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் கௌரவ தலைவரும் முன்னாள் உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசருமான கற்பக விநாயகம் வழிகாட்டுதலின்படி அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் நிறுவன தலைவர் ஆர் கே குமார் மேற்காட்டுதலின்படி இச்சங்கத்தின் செயலாளர் வி ஹெச் சுப்பிரமணியம் மற்றும் மாநில தலைவி லதா அர்ச்சுனன் ஆலோசனையின்படி இப்போட்டியில் கலந்து கொள்ள அம்சம் தவிர் என்னும் குறம்படம் தயாரிக்கப்பட்டு இந்த போட்டியில் கலந்து கொள்ளப்பட்டது. திரைப்படத்தின் கரு, கதைக்களம் மற்றும் கதை உருவாக்கப்பட்ட விதம், அதனை வெளிப்படுத்திய நளினம், இசை என அனைத்தையும் ஆய்வு செய்த விழா ஏற்பாட்டாளர்கள் இந்த திரைப்படத்தை தேசிய அளவில் 3 இடத்தை அளித்து படக்குழுவினருக்கு விருது வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அச்சம் தவிர் திரைப்பட குழுவினர் பாராட்டு சான்றிதழ்களை பெற்று இந்திய நாட்டில் தமிழகத்தின் பெருமையை பறைசாற்றி உள்ளனர். மேலும் இன்று கோவை கோபாலபுரம் பகுதியில் காவல் ஆணையர் பாலகிருஷ்ணனை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர். படக்குழுவினரை ஆணையர் வெகுவாக பாராட்டினார். இந்த நிகழ்வில் அமைப்பின் துணைத் தலைவர்கள் ரமேஷ்குமார் மற்றும் முன்னாள் காவல்துறை உதவி ஆணையர் ராமச்சந்திரன், வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் வழக்கறிஞர் சந்தோஷ், செயலாளர் விஜயராவ், திருப்பூர் மாவட்ட செயலாளரும் குறும்பட தயாரிப்பாளருமான குமார் தங்கவேலு மற்றும் குறும்பட நடிகர்கள் கந்தசாமி, கார்த்திகேயன், நடிகைகள் திவ்யா உள்பட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.